வணக்கங்க, நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸில் நிறைய பேர் இந்த செம்மன் பூமி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பரான செம்மன் பூமிங்க. இதனுடைய பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 30 செண்டுங்க. மேலே 10 செண்டு சேர்த்தி வரல, அது அளக்கும் போது தான் தெரியும். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அடிகர வாய்க்காலுங்க பக்கத்திலே இருக்குது, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில். சிவகிரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவகிரி அம்மன் கோயிலிருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ ஈரோடு டு முத்தூர் போகிற ரோட்டில் அந்த சைடு மூலவளையம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பூலாவளசு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. மெயின் ரோடு இருக்குங்க, நார்மலாக ஒரு கட் ரோடு, தார் ரோடு இருக்குது. அதிலிருந்து ஜஸ்ட் 100 மீட்டருக்கு வந்து வாய்க்கால் தடம் தான், பாஞ்சடி தடம் நல்லா பெருசாகவே இருக்குது. கார் லாரி எது வேணாலும் வந்து போகலாம். எனக்கு பின்னாடி இருக்க இந்த மஞ்சக்காடு தாங்க நம்ம சொன்ன அந்த சேலுக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க டோட்டலாகவே. அதனுடைய பொலி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரம்பிக்குது டோட்டலாக. தோட்டத்தோட பொலி வந்து பார்த்திங்கன்னா அப்படி என்ட்ரன்ஸ்லேயே ஆரம்பிச்சு அப்படியே ஒரே ஸ்கொயராகவே அந்த எண்டு வரைக்கும் போகுதுங்க. கீழே பார்த்திங்கன்னா கரும்புங்காடு இருக்கும், அதுலேயும் ஒரு வயல் வந்து நமக்கு சேர்ந்தே வந்துடும். மண் நல்லா சுத்தமான செம்மண்ணுங்க, பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ அருமையான செம்மண் பூமினே சொல்லலாம். மஞ்சளுக்கு நல்ல ஈல்டு, செம கல்டிவேட்டாக இருக்குது. தோட்டத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, தோட்டத்துக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் வாய்க்கால் போகுது. 1 நம்பர் 2 நம்பர்னு சொல்லிட்டு வாய்க்காலில் எப்போ தண்ணி வந்தாலும் ரெண்டுலேயுமே அதில் தண்ணி வருங்க. வருஷத்தில் ஆவரேஜாக 200 நாள் அதில் ஃப்ளோ இருக்கும் தண்ணிக்கு. இந்த காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு, அது கரெக்டாக அங்கே ஈசானியில் வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நாளில் ஒரு நாள் முறைங்க. ஸோ தண்ணி எப்படி இருந்தாலும் தண்ணிக்கு வந்து இங்கே பிரச்சனையே கிடையாது. வாங்குறவங்க ஃபென்சிங் பிளான் பண்ணுறதுனால நம்ம அருமையாக பண்ணிக்கலாம். அந்த கிணறு அந்த ஒரு மூலையில் தான் இருக்குது. ஸோ நம்ம நீட்டாக ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு அமைப்பு கொண்டு வந்துக்கலாம். தோட்டத்தோட வியூ ஃபுல்லாக பார்த்துருங்க. நம்ம இப்போ தோட்டத்தோட அப்படியே பேக் சைடில் இருக்குங்க. இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒரு கரும்பு வயல் மட்டும் அப்படியே இதுக்கு சேர்ந்தது. மொத்தமாக 5 லிருந்து 10 தென்னை மரம் தான் சேரும். காயும் நல்லாயிருக்குங்க, ஏன்னா இந்த மண்ணுக்கு வந்து தென்னை மரம் அருமையாக வரும். மஞ்சள் அதை விட சூப்பரான ஈல்டு. ஸோ கிணறும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அந்த இடத்துக்கு ஓரமாக தான் வந்துருது. நம்ம வாங்கி ஃபென்சிங் போகிறனால சூப்பராக பிளான் பண்ணிக்கலாம். வாங்க கிணத்தை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த காட்டுக்கு சேர்ந்த கிணறுங்க. இது கூட்டு கிணறு தான், நாளில் வந்து ஒரு நாள் முறை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே இபி சர்வீஸு எல்லாமே இருக்குது. தண்ணிக்கு என்றைக்குமே பிரச்சனை இல்லை, ஏன்னா பக்கத்திலே வாய்க்கால் இருக்குங்காட்டி எப்பவுமே இந்த கிணத்துல தண்ணி நம்பியே தான் இருக்கும். இது 40 லிருந்து 50 அடி ஆழம்னு சொல்லி சொன்னாங்க. பட் பர்ஃபெக்டாக இருக்குங்க தோட்டம். ஸோ தோட்டத்தை பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. மொத்த பரப்பளவு வந்து 1 ஏக்கர் 30 செண்டுலேருந்து 40 செண்டு ஏறக்குறைய வராது. நேரில் வரும்போது பார்த்துக்கலாம். இதனோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக மொத்தமாக 55 லட்சரூபா சொல்கிறாங்க. பக்கத்தில் எல்பிபி பாஸ்ரம், என்றைக்குமே தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, சுத்தமான செம்மன் பூமி. பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கு மார்க்கெட் ரேட் என்ன போயிட்டுருக்கோ டேரெக்டாக ஓனரை விசிட் பண்ணி அந்த ரேட்டுக்கு பண்ணி தரோம். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூங்க.